Hello. Hey, 안녕하세요. 시작해볼까? Hi, hello, Amis. Welcome back to our channel. Now, we are going to talk about Jimin FF Part 7. If you want to watch this episode, I will show you the link in the description. You can see this episode. If you want to talk about this, Jimin and the Ponu are in a hotel in a situation created in one room. So, that's why we are going to talk about this episode. Let's go to the video. நீங்க உங்களோட லக்கேஜும் அவரோட லக்கேஜும் எடுத்துகிட்டு வரீங்க. பெட் ஆனால் செப்பரேட் செப்பரேட்டடாக இருக்குது, ரெண்டு பெட் இருக்குது. ஆனால் பாத்ரூம் ஒன்று தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. ஆமாம்ல, எப்படி ஒரு ரூமுக்கு ரெண்டு பாத்ரூம் தருவாங்க? ஓகே, ஏதாவது பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமுக்கு போயிட்டு ஓடி போய் ஜன்னலை பார்க்குறாரு, தொட்டு தொட்டு பார்க்குறாரு, ஜன்னலை பார்க்குறாரு, பெட்டை தொட்டு பார்க்குறாரு. ஏன் தொட்டு பார்க்குறாருன்னா, அவர் ரொம்ப கிளென்லினஸ் இல்லை, ஜன்னலில் தூசி இருக்கா, பெட்டில் ஏதாவது டஸ்ட் இருக்கானே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்புறம் தான் புரியுது, சார் ஏன் சார் இப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஓ, எனக்கு வந்து ரூமில் ரொம்ப கிளென்லினஸ்ஸாக இருக்கணும், ஸோ அதனால தான் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கும், அதனால் அந்த மெயின்டெனன்ஸ் டீம்ட்டு சொல்லி நான் மாற்ற சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐய நம்மளும் அப்போ அப்படி தான் வச்சுருக்கோமா ரூமை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சார் நீங்கள் முதல்ல குளிக்கிறீங்களா இல்லை நான் போய் குளிச்சுட்டு வரவா சார் அப்படிங்கிறீங்க. நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாரு. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேக்கில் இருக்கிற ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அவர் வராரு, அவர் அதுக்கப்புறம் போய் குளிக்க போகிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து என்னது சாப்பிட்ற டைம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து ஒரு புக்கு படிப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் புக் இருக்கும், அந்த புக்கெல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் புக்கு படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக்கு வைக்க போவீங்க பாருங்கள் அந்த டேபிளில், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். என்னது இந்த பேக்கெட் மாதிரி இருக்கேன், சரி என்ன தான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வராரு, குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும், பாத் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், ஸோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. வந்து மிஸ்ட்டு நீங்கள் அந்த பேக்கெட் இப்படி படிச்சுட்டு யார் அது இப்படி பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது, அவர் உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஹோட்டல்ஸ்லலாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அது நீங்கள் இதுன்னு சொல்லிட்டு வெடுக்கணும் தூக்கி போட்டுடுறீங்க அதை. அதை பார்த்தோன்னே அவர் அப்படிங்கிறாரு, இல்லை சார் இல்லை சார் ஏதோ பேக்கெட் மாதிரி, சரி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மன் சொல்கிறாரு, சரி சாப்பிட போகலாமா அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள், முதல்ல நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு, சாரி அவர் மட்டும் ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்களும் அவரும் வந்து சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டுட்ருக்கும்போது ஜிம்மன் சொல்கிறார், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ரெடியாக நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அவர் வந்து டிஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் நான் போய் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, சார் நான் போய் எடுத்துகிட்டு வரேங்கிறீங்க. அதுக்கு அவர் பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போகிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு டேபிள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு யங்ஸ்டர் மேன் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஜிம்மன் இருக்கான்னு, அவன் இந்த பாரிஸ்க்கு தான் வந்திருக்கான், அவன் வந்து இங்கே உள்ள ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணலான் இருக்கான், அந்த கம்பெனிக்கு நம்ம தான் கொலாபரேட் பண்ணுறோம், அவன் கொலாபரேட் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கலாம், ஆனால் ஜிம்மன்னு சொல்லும் போது நம்ம நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிகிட்ருக்காங்கன்னு காதில் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஓ இவங்க வந்து ஜிம்மனுக்கு போட்டியாக இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஜிம்மன்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் வந்ததுக்கப்புறம், சார் நம்ம டேபிளுக்கு ரெண்டு டேபிள் தள்ளி ரெண்டு பேர் இருக்காங்க சார், அவங்க உங்களுக்கு நிகராக போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அட்டன் பண்ணுற கிளைண்ட் அவங்களும் பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படிங்கிறீங்க. அப்படியா, யார் அவங்க அப்படிங்கிறாரு. சார் பொறுமையாக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்டுறீங்க. அவரும் பார்க்குறாரு, எவனுங்க எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சார் இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறீங்க. தெரியும்,
நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கம்பெனி இவங்க, நம்மளுக்கும் இவங்களுக்கு தான் ரொம்ப போட்டியாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் பாரிஸ்க்கு வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு யோசிச்சுட்ருக்காரு. சரி நம்ம வந்து 10 மணிக்கு போவேணா 9:30 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகிறாரு. சொல்கிறாரு, சரி சார்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் வந்து எதுக்கும் பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, ஏன்னா அவங்க வந்து அப்ரோச் முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஒரு பேக்கப் பிளான் வச்சுருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டீங்க, ஜிம்மன் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு போயிட்டு நீங்களும் அவரை அப்ரோச் பண்ணுறீங்க, நிறையா பிபிடி காட்டுறீங்க, நிறையா பண்ணுறீங்க, அதில் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஓரளவு கை கோத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கொலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து அப்பா பரவாயில்ல இது வந்து முடிஞ்சதுன்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்போது வந்து சரி சைன் போடலாம், சரி உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு கம்பெனிஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸ்லாம் எடுத்து காட்டிகிட்ருக்கீங்க. அப்போது சைன் போட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போனண்ட் இருக்காங்களே அந்த கம்பெனி, அடுத்த கம்பெனி, அவங்க வராங்க. ஒரு நிமிஷம் எங்களோட ஃபைலையும் பார்த்துக்கோங்க, எங்களோட பிபிடியும் பாருங்கள், எங்களோட ப்ரெசன்டேஷன்ஸும் பாருங்கள், ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதுக்கே நீங்கள் சைன் போடுங்க, நான் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. பாரிஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் யோசிக்கும், ஏன் இவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே இதுமாரி கொலாபரேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸில் உள்ளவங்க கேட்பாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எப்படி இதான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும் அவ்வளோதானே, நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் கம்பெனிக்கே போங்க, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. உங்களுக்கும் ஜிமினுக்கும் அப்படியே அள்ளு விடுது, ஐயோ யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க வந்து நல்லா அவங்களும் நல்ல செம்மையாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோடதும் பார்க்க ஹேட்ஸ் ஆஃப் மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப குழம்புறாங்க. ஸோ அவங்க வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்து பண்ணுறதுல வந்து ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா இருக்கான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் நல்லா தெரியுது. அவங்க வந்து நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேரும் வெளில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியும் அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் கம்பெனியும் பற்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாரிஸ் இருக்காங்களா அவங்க கம்பெனிகிட்ட போயிட்டு இவங்க இந்த பிபிடி காட்டினதில் எனக்கு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க. ஆமாம் இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான், இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம், நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அப்படியே ஜிம்மினுக்கும் அப்படியே அள்ளு விடுது, யாரை செலக்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு கடுப்பாகுது உங்களை பார்த்துட்டு, இந்த பொண்ணு யார், என்ன திடீர்னு முளைச்ச காளான் மாதிரி இருக்காவ, இவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, நம்ம வந்து சொல்கிறோன்னா வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பொண்ணு நம்மளோட டிஸ்அட்வான்டேஜை சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. அவங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஜிம்மினோட கம்பெனியோட தான் நாங்கள் கொலாபரேட் பண்ண போகிறோம், ஐம் ரியலி சாரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனண்ட்டு உள்ள கம்பெனிக்கு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜிம்மினோட கம்பெனியும் அவங்களும் கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க, சைன்லாம் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு பார்க்கணும்னு மூஞ்சில் ஈ ஆடல அவ்வளோ எரிச்சலாக, அந்த எரிச்சல் கோபம் எல்லாமே அப்படியே உங்கள்கிட்டந்தான். ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ இந்த பொண்ணு அந்த டிஸ்அட்வான்டேஜை சொல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஜிம்மினுக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் உங்களை செக்ரட்டரியாக எடுத்ததுக்கு, ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து யார செக்ரட்டரியை வெளில நிற்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தனியாக அவங்க சொல்லியிருப்பாங்க ரிசல்ட்டை. ஸோ அவர் வந்து ஜிமின் சைன் போட்டுட்டு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு பிகாஸ் ஆஃப் யூ வி காட் இட் அப்படிங்கிறாரு. ரியலி அப்படிங்கிறீங்க, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இப்போ சைன் போட்டுட்டு தான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், மூஞ்சி ஃபுல்லாக புன்னகையாக இருக்குது அவருக்கு. நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, ஏன்னா ஜிம்மின் உங்களை இப்போ கட்டி பிடிச்சிட்ருக்காரு. சரி இது ஒரு என்ஜாய்மெண்ட் தானேன்னு சொல்லிவிட்டு நீங்களே அவரை திருப்பி ஹக் பண்ணிவிட்டு ஓகே சார் ஐ ஆம் டூ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க, இதை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் ஓகே வாரியா அப்படிங்கிறாரு. ஆ ஓகே சார் எப்படி அப்படிங்கிறீங்க, அது கம்பெனிக்கு போய் நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக சார் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்ருக்கோ அதை பார்த்துட்டு அதை அப்படியே பொறாமையில் அப்படியே பொங்கிட்டு போகிறாங்க அந்த ஆப்போனண்ட்டு கம்பெனி.
பார்த்துட்டு போனால் அவங்கள வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இவ்வளோ எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. அது ஜிம்மனும் நோட் பண்ணுறாரு. ஸோ இது இப்படி இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டலுக்கு போக போகிறீங்க. அப்போ வந்து வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராட்டினம் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து விண்டோ சீட்டில் தான் காரில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த விண்டோ சீட் வழியாக நீங்கள் அப்படி எக்கி பார்த்துட்ருப்பீங்க பாருங்கள். அதை வந்து ஜிம்மன் பார்ப்பார். டிரைவர் கொஞ்சம் வண்டியை சைடில் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் வந்து சைடில் நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் சார் அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் சும்மா தான் இறங்கு அப்படிங்கிறாரு. எங்கே எதுக்கு, நம்ம ஹோட்டல் போகல சார் அப்படிங்கிறீங்க. சும்மா இறங்கு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. இறங்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. அவர் வந்து சார் எங்கே சார் போகிறோம் அப்படிங்கிறீங்க. வா அந்த ராட்டினத்தில் போகலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக ஆகிடுது. நிஜமா வா, உங்களுக்கு இதுமாரிலாம் போக பிடிக்குமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அவர் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு ஹைட்டுனாலே பயம், அப்படியே ஹைட்டுனாலே நடுங்குவார். நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அவர் என்ன எதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோயோ நம்மளுக்கு தான் ஹைட்டுனாலே பயமாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. சார் அப்போ வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் கையை தர தரம் புளிச்சு எடுத்துட்டு அப்பா அந்த ராட்டினத்தில் ஏறணுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. வந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அது வந்து அந்த அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைனில் நீங்களும் அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கப்புள்ஸ் கப்புள்ஸாகவே நிற்கிறாங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல. நீங்கள் குழந்தை அப்படியே ராட்டினத்தை பார்க்குற மாதிரி அப்படியே இந்த ராட்டினம் எம்மா மாம்பரு சுருக்கு விட்டால் வானத்தையே தொடும் போல் அப்படி சொல்லிட்டு அந்த வானத்தையே அந்த ராட்டினத்தையே பார்த்துட்ருக்கீங்க குறுக்குறுன்னு. அவர் உங்களே பார்க்குறாரு, இங்கே பாரு இது எப்படி பார்க்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட கிட்டக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு கப்பல் இருக்காங்க. அந்த கப்பல் என்ன பேசிக்கிறாங்கன்னா, யோபோ யோபோனா ஹனி அந்த மாதிரி சொல்கிறது, பேபி அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, யோபோ எனக்கு இந்த ராட்டினத்தில் போகணும் போகணும் ரொம்ப நாள் ஆசை. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ராட்டினத்தில் கப்பிள்ஸ் போனாங்கன்னா அதுவும் உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா அவங்களோட லவ் கடைசி வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் இந்த விஷ். அதுவும் நம்ம இந்த டாப்பில் போயிட்டு கிஸ் பண்ணோன்னு வச்சுக்கோயே அவங்க வாழ்நாள் முழுக்க பிரியவே மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜிம்மின் காதில் வாங்குறாரு. ஆனால் நீங்கள் காதில் வாங்கலை, நீங்கள் அந்த ராட்டினத்தில் ஏறணும் 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 தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஈகராக. ஸோ இதை காதில் வாங்கிட்டு ஆஹா இது என்ன லவ்வர்ஸ் ராட்டினமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் தான். அவர் வந்து அப்படியே போக யோசிக்கிறாரு. ஏன்னா இது கப்புள்ஸ் போகிறதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் வந்து ஏன் ஏறல, உங்களுக்கு ஹைட்னா பயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்தால் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஏற போகிறாரு. அப்போ வந்து வாயோ வாங்க 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 சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேறு கப்பல்ஸ் பேசிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் காதில் வாங்குறீங்க. அப்போ தான் தெரியுது உங்களுக்கு இதில் யார் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஷிஷோ என்னது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு பையன் இருந்தாலாவது இவர் பக்கத்தில் அவனை போக சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாருமே கப்புள்ஸாகவே இருக்காங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவர் ஏறி உட்காந்துட்டார், பட் நீங்கள் ஏறவே இல்லை. அந்த அதாவது ஆப்ரேட் பண்ணுவாங்களா, அந்த ராட்டினத்தை ஆப்ரேட் பண்ணுவாங்களா, அவங்க வந்து மா போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பல் உங்களுக்கு பின்னாடி உள்ள கப்பல்ஸை போக சொல்கிறீங்க. ஹலோ என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோங்க, உங்கள் கப்பலோடு நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் தானங்க உங்கள் ஹஸ்பண்டோட போய் உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிவிடு. ஹஸ்பண்டா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. போமா முதல்ல டைம் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காருறீங்க. சரி விடு, நம்ம ஆசைப்பட்டது இந்த பெரிய ராட்டினத்தில் நல்லா ஹைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கால் கொஞ்சம் கூட தரையிலே இல்லை, அந்த மாதிரி இப்படியே பரபரப்பரப்பன்னு அதிலே நிற்கிறீங்க. அந்த ராட்டினம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லி கவர்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் எழுந்திருக்கலாம், உட்காந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ராட்டினத்தில் நீங்கள் ஏந்திரிச்சு நின்று ஐ அந்த பில்டிங் தான் உள்ளதுலேயே ஹைட்டாக இருக்குது, அதே குட்டியாக தெரியுது பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களேமே பேசிகிட்டு இருக்கீங்க. அதை அவர் பார்க்குறாரு, அவருக்கு அள்ளு வேற விடுது, ஐயா ஹைட் ஆகுது ஹைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
அப்புறம் நீங்கள் ஜிம்மின் சாரி சார் 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 அங்கே பாருங்களேன் அதை பாருங்களேன் அப்படிங்கிறீங்க. இது அப்படிங்கிறாரு. ஆ ஆ அது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஆமாம் அது நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன் சார் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்க இங்கே பாருங்கள் சார் இது சார் அப்படிங்கிறீங்க. ஆ நல்லா இருக்குது அப்படிங்கிறார் சார். அப்புறம் இது இல்லை இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைங்கிறீங்க. அவர் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு கப்புள் இருக்காங்களா அவங்க வந்து டாப்புக்கு வந்தோடனே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் தெரியாமல் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அதை அவரும் பார்த்துருவாரு. டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே தலை கீழே குனிஞ்சிட்டு கேஷுவலாக எதுவுமே தெரியாத மாதிரி இப்படியே வெயிட் பண்ணுறீங்க. அப்போது வந்து ராட்னம் அப்படியே பிரேக்கை போட்ட மாதிரி அப்படியே முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. நீங்கள் எழுந்திரிச்சு வர நிற்பீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸே இருக்காது. டக்குன்னு ஜிம்மன் மேலே மோதிடுவீங்க. ஜிம்மன் உங்களை பிடிப்பா இருப்பாருங்க. இப்போ வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஜிம்மன் உட்காந்துருக்காரு. ஜிம்மனோட கை வந்து உங்கள் ஹிப்பில் இருக்குது. நீங்கள் வந்து ஜிம்மனுக்கு பின்னாடி ஒரு விண்டோ கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த விண்டோ கிளாஸ்லாம் ரெண்டு கையும் வச்சுட்டு ரொம்ப கிட்டக்க இருக்குது ஃபேஸு. அப்படி இருந்துட்டு அவரே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கோம் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் எழுந்திரிச்சிட்டு உங்கள் பிளேஸில் உட்காந்துடுறீங்க. நல்ல வேலைப்பா கிஸ்ஸு எதுவும் நடக்கலை. சப்போஸ் கிஸ்ஸு மட்டும் பண்ணியிருந்தோம் என் தலையை எடுத்தும் அவன் என் தலையில எடுத்தும் ஒன்றாக இருக்கும் கடவுளே நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. அவர் ஆனால் உங்களையே பார்க்குறாரு குரு குருன்னு. அதுக்கப்புறம் அந்த ராட்டினம் ஃபுல்லாக முடிஞ்சிடுது. முடிஞ்சிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இறங்கி போய்ட்றீங்க. உங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் அவரும் ஹோட்டலுக்கு போயிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் முதல்ல குளிக்கிறீங்களா நான் குளிக்கவா அப்படிங்கிறாரு. சார் நானே குளிச்சுட்டு வரேன் சார் அப்படிங்கிறீங்க. சார் ஓகே குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி இப்படி தோட்டுறீங்க. நீங்கள் எப்பயுமே தோட்டுற மாதிரி தான் போன நேற்று நைட்டும் அந்த மாதிரி தான் தோட்டிட்டு வந்திருப்பீங்க. அப்பா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த நைட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது மட்டும் நீங்கள் தலையை தொட்டிட்டு வரும்போது மட்டும் அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. சார் ஏன் சார் நான் ஒழுங்காக குளிக்கலையா, சோப்பு நுற ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் காதை தொட்டு பார்க்குறீங்க. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி அவர் கடகடன் போகிறாரு. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு என்னடா ஜிம்மின் என்னடா வச்ச உனக்கு, ஆ ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் தோட்டம் வருது உனக்கு, அதெல்லாம் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் குளிச்சுட்டு வர்றாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வரீங்க, உங்கள் ஊருக்கு வரீங்க. உங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எல்லார்ட்டையும் நியூஸை சொல்கிறீங்க. இதுமாரி நம்ம கம்பெனி கொலாபரேட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா இது பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பண்ணுறாங்க. எல்லாருமே பார்ட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஜிம்மன் சொல்கிறாரு உங்களுக்கு வந்து போனஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாரு. எனக்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம் உங்களுக்கு தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஐயா ஒரே கல்ல ரெண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா பார்ட்டி வைக்கிறாங்க. அதாவது ஜிம்மன் வந்து பார்ட்டி வைக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் நம்ம வந்து நம்ம கம்பெனி கொலாபரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரீட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நைட்டு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லாருக்குமே செம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் டேர் விளாடுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் டேபிளில் அதாவது நீங்கள் ஜிம்மின் அதுக்கப்புறம் ஒரு கூட ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க. அந்த டேபிள் மட்டும் இன்னமும் இந்த ஈவெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நீங்கள் நம்ம ஏன் இந்த டேபிளில் வந்து உட்காந்துருக்கோம், ஐயோ அந்த டேபிள் மேலே பொறாமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து யாருமே என்ஜாய் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஜிம்மின். ஜிம்மின் வந்து ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலே எல்லாருமே சார் டிசிப்ளின்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உண்மையே இருக்காங்க. ஜிம்மின் வந்து சொல்கிறாங்க ஏன் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இருக்கலாம் சார் அப்படிங்கிறீங்க. சரி வாங்க அப்போ ஏதாவது விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. சார் என்ன விளையாட்டு சார் விளாட்றது, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதில் வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா. என்ன விளையாட்டு அப்படிங்கிறாரு ஜிம்மின். டிஷ்யூ பேப்பர் விளையாட்டு சார் அப்படிங்குது அந்த பொண்ணு. டிஷ்யூ பேப்பர் விளையாட்டா, இது என்ன விளையாட்டு, நான் இது வரைக்கும் கேள்விப்படாததாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன சார் நீங்கள் ஆ இந்த விளையாட்டு போய் தெரியலங்கிறீங்க. சரி நான் சொல்கிறேன், சிம்பிளான ரூல்ஸ் தான். என்னென்னா நாங்கள் டிஷ்யூ பேப்பர் வாயில் வச்சுருப்போம். ஏன் டிஷ்யூ பேப்பர்லேருந்து என் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை கிழிப்பார், அவர் வாயாலே எடுப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த டிஷ்யூ பேப்பரை எடுக்கணும். அந்த மாதிரி ரவுண்டிங் வரணும் சார்.
அதுதான் கேமு அப்படிங்கிறீங்க. ஓ மை காட், ஐயோ ஐயோ, நான் ஜிமின் பக்கத்தில் வேறு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் இருக்காரு, இங்கே வந்து உட்காருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அந்த பையன், ஏங்கா ஏன் என்னாலாம் அவர்கிட்ட மாட்டிட்டு முடிக்க முடியாது, நீங்கள் சும்மா இருங்கக்கா, நீங்கள் ஒரு ஆள் தான் அவரை கரெக்டாக சமாளிக்க முடியும், நான் இந்த டேபிளுக்கு ஏண்டா வந்தோன்னு இருக்கோம், நீங்கள் வேறு என்னை கொளுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. நேரம் பார்த்து பழி வாங்காதாடா அப்படிங்கிறீங்க. அக்கா நீங்கள் சமாளிப்பீங்கக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த கேம் வந்து அந்த பொண்ணே ஆரம்பிக்குது, அந்த கேம் சொன்ன பொண்ணே ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்க ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வாயில் வச்சுருக்கு, அதை வந்து பக்கத்தில் உள்ள பையன் வந்து கிழிக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி தான் வருது. ஸோ அவர் வந்துங்கிறாரு, மூஞ்சை பெருசாக வச்சுட்டு பார்க்குறாரு. அவனுக்கு அந்த பையனுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு பையன் இருக்கார். ஸோ அவரும் கிழிக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா முக்காவாசி போயிடுது, கொஞ்சம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அப்புறம் இன்னொன்று ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் எடுக்கிறான். அந்த பையன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருது, நீங்கள் அந்த பையன்கிட்டருந்து எடுக்கிறீங்க பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. யோ யோ, இப்போ என்ன பண்ணுறது, என் பக்கத்தில் வர ஜிம்மின் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா ரொம்ப சின்ன டிஷ்யூவாக இருக்குது, ஜிம்மினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் உங்கள் கிட்டக்க வராரு, நீங்கள் வந்து என்ன ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த லிப்ஸை அப்படியே பக்கத்தில் அவர் கொண்டு போகிறீங்க. அப்போது வந்து அந்த பொண்ணு வந்து கிளாப் தட்டுது, ஈ ஈ வாங்க 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 அப்படிங்கிறது, எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் குஜாலாக தான் இருக்கும், நீங்கள் தான் தப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு அது நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிம்மின் உங்கள் கிட்டக்க வராரு. அப்போது வந்து அந்த ஏன்னா உங்கள் லிப்ஸ்லேயே லைட்டாக தான் இருக்குது, அது அவர் பொறுமையாக கடிக்கிறாரு. ஆனால் அவரோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸை தொட்டுட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு பாருங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக கட்டுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை உங்கள் லிப்ஸில் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து யோசிக்கிறாரு, என்னது ஏதோ ஒன்று உரசுன மாதிரி இருக்கே, நம்மளை நம்ம அந்த பொண்ணோட லிப்ஸை தொட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் கை வச்சுருந்ததை அவர் நோட் பண்ணுறாரு, ஆஹா நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு, ஏன் எனக்கும் அவளுக்கும் மட்டும் எல்லாமே முடிச்சு முடிச்சாவே வருது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் ராட்டினத்தில் நடக்கலன்னு நினச்சது இப்போ நடந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜிம்னு, என்ன சார் அடுத்த டிஷ்யூ விளாடலாமா அப்படிங்கிறாரு. எல்லாருமே ஓகே விளாடலாம் சார் அப்படிங்கிறீங்க, அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சார் ஏன் சார் அப்படிங்கிறீங்க. அதுக்கு நல்லா தான் இருக்குது இதுவும், இப்போ வந்து ஏன் டர்ன் அப்படிங்கிறாரு. அப்பா உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சதுன்னா அப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதேமாரி ஜிம்மன் ஆரம்பிக்கிறாரு, அவர்கிட்டருந்து கிழிச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த லாஸ்ட் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரியும் ஸோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியே நல்லா ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் வந்து ஜிம்மனை வழக்கம் போல் அழைச்சிட்டு வர்றதுக்காக வரீங்க, ஆனால் அவர் வந்து உங்களை அவ்வளோவா ஐ கான்டாக்டே பண்ண மாட்டுறாரு. வாங்க சரி ஓகே, நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேயே வேலை பாருங்கள் ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னது இது, இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே, நம்மளை கழிவு கழிவு ஊத்துறதுனே தானே இருப்பார், நம்ம ரொம்ப நேரம் நிற்க வைப்பார், இப்போ என்ன நம்ம ரூம்லேயே இருக்க சொல்கிறாரு, இதெல்லாம் சரியில்லையே. நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்ருக்கீங்க. பார்த்தா முன்ன மாதிரி உங்களை டார்ச்சரெலாம் பண்ணுறதில்ல ஆஃபீஸ்லலாம், அவருக்கே தெரியுது ஏன் நம்ம இப்போ டார்ச்சர் பண்ணுறதில்ல, அவளை ரிவெஞ்சுக்காக தானே நம்ம இந்த ஆஃபீஸ்லேயே சேர்த்தோம். ஆனால் ஏன் நம்ம ஏன் அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க மாட்டோம்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து இருக்கீங்க, அப்போ வந்து அவர் சும்மா க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது அப்படியே அந்த ஜன்னல் வழியாக அதாவது அந்த அந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்ருக்கறத வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற சும்மா ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டாரு. ஏய் எனக்கு தெரிஞ்சு ஜிமின் சாரு செக்ரட்டரியை லவ் பண்ணுறாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஏ லூசு எப்படா இரும்புக்கு காதல் வரும், அவரெல்லாம் லவ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என் கண் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்படியே நீயும் திரும்ப நீயும் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற நிஜமாக திரும்பிடா அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த செக்ரட்டரி பொண்ணு உள்ளே வேலை செய்கிறத அப்படியே ஜிமின் வந்து பார்க்குறத அவங்க பார்க்குறாங்க. என்னடா அது,
என் கண் ஏதாவது போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கி பார்க்குறாங்க, அதை எல்லாமே பார்க்குறாங்க. அது அப்படியே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் இதுமாரி ஜிம்மன் செக்ரட்டரி லவ் பண்ணுறாங்க, ஜிம்மன் செக்ரட்டரி லவ் பண்ணுறாங்கன்னு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து சைன் வாங்கிறதுக்காக வராரு. அவருக்கு வந்து டக்குன்னு ஜிம்மனை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சிட்டதுக்கப்புறம் ஜிம்மன் சொல்கிறாரு, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை சார், சாரி சார், சாரி சார், ஐம் ரியலி சாரி சார். இப்போ நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் அந்த வேலையிலேருந்து எடுத்துருவேன், தயவு செஞ்சு என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சார் சார், அதெல்லாம் பண்ணிடாதீங்க சார், அது நீங்கள் வந்து செக்ரட்டரியை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய காசப்ஸ் வந்துச்சு, அதுதான் நீங்கள் எப்படி லவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சிரித்தேன் சார், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். என்ன காசப் வந்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் செக்ரட்டரியை லவ் பண்ணுறீங்கன்ற காசப் வந்துச்சு சார் அப்படிங்கிறாங்க. யார் அந்த காசப் சொன்னால்? இல்லை, எப்படி அந்த காசப் அதனால் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் செக்ரட்டரி வேலை பார்த்துட்டு இருந்ததை டோர் வழியாக பார்த்ததை நிறைய பேர் பார்த்தாங்களாம், அதனால் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னாங்க. அப்போ அதுமாரிலாம் பார்த்தாங்கன்னா லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், கேஷுவலாக யாரை வேணாலும் பார்க்கலாம் சார். இல்லையே, எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அதுமாரிலாம் பார்ப்பாங்க. எப்படி கேஷுவலாக இப்போ நான் ஒன்று அந்தமாரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் என்ன அதுமாரி பார்க்கல? ஆ, அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாஃபை யாராவது நான் அதுமாரி பார்த்துருக்கேனா? இல்லை சார். ஆ, பின்ன அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் செக்ரட்டரியை லவ் பண்ணுறீங்களா சார் அப்படிங்கிறாங்க. இதை நான் என் வாயை தந்து தான் சொல்லணுமா என்ன அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ அது காசப் இல்லையா, அது ரியலா அப்படிங்கிறாரு. சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாரு. வாவ் சார், எங்களுக்கு ட்ரீட்டே வைக்கல, எப்போலேருந்து நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவள் லவ் பண்ணுறாள் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியல. சார், நீங்கள் எப்படி சார் லவ் பண்ணீங்க? நீங்களாம் லவ் பண்ண வாய்ப்பே இல்லையே. அதான் நானும் நினச்சேன், நிறையா இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா லவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. சார், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்று தெரியும் சார், இதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவும் கேட்க நல்லா தான் இருக்குது, இதை நம்ம இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜிம்மனும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களை வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. வர சொன்னதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வரீங்க, அவர் ரூமுக்கு வரீங்க. வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு ஒரு பொண்ணோட வந்து பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ஓவராக சிரித்து பேசுகிறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கை வைக்கிது, அந்த பொண்ணு கை மேலேயே இவர் வைக்கிறார, அதை பார்க்குறீங்க. சி, என்ன ஜிம்மின் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், அவன் எக்கேடி கேட்டால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதில் சைன் மட்டும் போடுங்க சார் அப்படிங்கிறீங்க. அதுக்கு அவர், நான் தான் பிஸியாக இருக்கான்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கடுப்பாகுது, வேணால் லூஸ் ஆவேன், என்ன இதாக இருந்தாலும் வீட்டில் பண்ண வேண்டியது, நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சி அப்படின்னு ஒரு காண்டில் பேசுகிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது. அந்த இன்சிடெண்ட்டை நினைக்கும் போது இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுற ஸ்டாஃபு, சார் எனக்கு தெரிஞ்சு ரியா உங்களுக்கு கன்ஃபார்ம்டு லவ்வு தான் சார் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இல்லாத போல அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நிஜமாக சார், நான் அடிச்சே சொல்கிறேன் சார், உண்மையாக ரியா லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசுனீங்களா, ரியா அவ்வளோ காண்டானாங்க சார், அவங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு கடுப்பை பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன், அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அன்யோ, பாய் சார் அங்கே.